சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம அட்டி டாக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்வர்சேஷன் இருக்க போகுது. யா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவை பத்தி பேச போறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இங்க வந்திருக்கிறாங்க. சோ வெல்கம் டைரக்டர் புஷ்கர் காயத்ரி மற்றும் ஹலிதா ஷமீம் டைரக்டர் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. சமுத்திரகனி சார்ட்ட பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க, ஏங்க நீங்க 12th படிக்கும் போது இருந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவீங்களாமே, போனை போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எப்படி என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு அப்படிலாம் சொல்லலாம் கேட்பீங்களாமே, அந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஸோ எப்படி அந்த ஒரு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், அந்த கேள்வி தான் பொதுவான கேள்வி. இப்படியே வருவோம். ஓகே சொல்லுங்க. நீங்க சினிமாவில் எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகம் கணேசர் தான். ஓகே. நான் வந்து என்ன நினச்சிட்டேன், அசிஸ்டன்ட் டேரக்டருங்கிறது டேரக்ஷன் டீமில் இருக்குங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அதுக்கு நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு க்ரியேட்டிவாக போனால் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம் லைக் சைல்ட் ப்ராடஜிஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் லிரிக் எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் லிரிசிஸ்டாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலில் முடிச்சோன்னே. ஸோ அப்போ தான் நான் கணிசாரை பார்த்தேன். சார் நீங்க வந்து தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ஜேவா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஜர்னி மாறி இன்ஃபர்மேஷன் உங்களோட இதுக்கெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர்லாம் வந்துட்டு டியூன் பண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஸோ எப்படி அந்த டைரக்டர் அவதாரம் உங்களுக்கு அந்த ஆர்ஜே பண்ணும் போதே எதுக்கு நம்மளே டைரக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு இது வந்துச்சா, இல்ல முன்னாடியே ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேடியோல இருந்தது? ஓகே. தென் தி அதர் மெயின் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஆட்ஸ் அண்ட் ஃபில்ம்ஸ். அதில் தான் நாங்கள் ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில், லைக் லோக்கல் ஆட்ஸ் நேஷ்னல் ஆட்ஸ் பண்ணுற ஒரு ஹவுஸில் வி வர் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அப்புறமா வி வெண்ட் ஆன் டு டைரக்ட் ஆட்ஸ். இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு கப்புள் ஆஃப் ஃபில்ம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் மோஷன் கண்ட்ரோல் கேமரா டீமில் ஒர்க் பண்ணேன். காயத்ரி வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அட்வர்டைஸிங்க்குன்னு ஒரு ஒரு சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. பேன் இண்டியன் லுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது என்னன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு மூஞ்சியை தான் தேடி எடுப்போம். அதுக்கு நாங்கள் தேடுவோம் பாருங்களேன். அதுக்கு வந்து பெங்களூர்ல காலேஜுக்கு வெளியில காயத்ரி நின்று வர போற கேர்ள்ஸ் ஆட்ல நடிக்கிறீங்களா, ஆட்ல நடிக்கிறீங்களா, நாங்கள் இங்கே இங்கே இருக்கிற இந்த பாஷ் ஸ்கூல்ஸ்க்கு வெளியில போயிட்டு அங்கே யாராவது அம்மா வந்து பசங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த பிராண்டோட மாமா நடிக்கிறீங்களா? ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து இட் வாஸ் லைக் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு அவங்களும் வந்து எப்படி பேசுவாங்கன்னா, இது வந்து ஒரு கதை சொல்லறது, திஸ் இஸ் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு. இது ஸ்டோரியே கிடையாது, ஒரு கதை சொல்லட்டுமா சார் தான் இது. ஸோ அதனால வி டிசைடட் வில் மேக் ஃபில்ம்ஸ். ஓகே. ஸோ டேல வந்து வில் பி ஒர்க்கிங் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நைட் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சோம். இது வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. பட் ஆனால் வந்துட்டு காலையில் போயிட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க வீட்டுக்கு எதிரில் இருந்தார். ஓகே. ஸோ பாவம் அவர் காலையில் பழுத்து வச்சுட்டே வெளில வந்தார், நாங்கள் போய் நின்றோம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம், அவர் என் பையன் ஒருத்தர் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணுறான், அவனும் அவங்ககிட்ட நான் காசு வேஸ்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சார் இந்த மாதிரி என் பையனோட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வி டிசைடட் டு கோ டு ஃபிலிம் ஸ்கூல். ஓகே. அங்கே போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் வி வேர் அப்ராட். ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு டெஃபினிஷன் ஆஃப் என்ன படம் பண்ணணும், வாட் இஸ் யுவர் வாய்ஸ், என்ன மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி படம் நமக்கு பிடிக்கும், ஓகே, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம். அண்ட் அங்கே போயிட்டு வந்துட்டு இப்போ இந்த இந்தியன் இங்கிலீஷ் ஃபிலிம் அந்த இதுவே போயிடுச்சு. ஏன்னா வேற ஊருக்கு போயிட்டு வந்தால் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கிளியர் ஆயிரும். அட நம்ம ஊரில் என்ன அழகாக இருக்குது, ஆட்டோ எப்படி இருக்குது, டீ கடை எப்படி இருக்குன்னு அந்த ஒரு பயங்கர ஒரு ரசிப்பு வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிலேட் ஆயிரும். அது மிஸ் பண்ணது கூட இல்லை, இட் வாஸ் லைக் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஊரை பற்றி தான் தெரியும். நாங்கள் ஆக்சுவலி பாஸ்ட் 3 படம் பண்ணதும் வாஸ் ஆல் மெட்ராஸ் பேஸ்டு ஃபிலிம்ஸ், நாட் சென்னை, இட்ஸ் மெட்ராஸ் பேஸ்ட் ஃபிலிம்ஸ். ஓகே. ஏன்னா தட் இஸ் த பிளேஸ் வி நோ.
எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் யூஎஸ்ல உட்காந்துட்டு தி இந்தியன் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருந்ததே 2 வருஷம் தான். இட்ஸ் நாட் லைக் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே யூஎஸ்ல வளர்ந்து இந்த எக்ஸ்பேட்ரியேட் க்ரௌடை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், இந்த தேசி படம் எடுக்கிறோம், அதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது மெட்ராஸ், இங்கே தான் எல்லா வாழ்க்கை பூரா குப்பை கொட்டியிருக்கு. ஸோ திரும்பி இங்கே வந்து அதை பற்றி படம் எடுக்கணும் தான் வந்து வாஸ் த ஒரிஜினல் ஐடியா. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் தென் ஆக்சுவலி வி கேம் பேக் வித் ஒன் ஸ்கிரிப்ட். அது வந்து நாங்கள் என்எஃப்டிசிக்கு பிச் பண்ணி என்எஃப்டிசியில் ஒரு அப்ரூவலும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு நாங்கள் பார்ட்டிலாம் பண்ணோம். பட்ஜெட் வந்து இத்தனும் உண்டு, ஆனால் அதுக்கு செலிப்ரேட் பண்ணது அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் காட்டேட் அப்படின்னு. அப்புறமா ஒரு 1 வீக்ல வந்து லெட்டர் வருது, சாரி தட் கவர்மெண்ட் பாலிசி மாறிடுச்சு. பட் ஆக்சுவலி எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக மோர் தென் எனி திங் இஸ் பட்ஜெட்லாம் விட நம்ம படங்களை வந்துட்டு பார்க்கறது ரொம்ப கம்மி பேர் தான். இப்போ ரீச் ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம இந்த நம்ம வாழ்க்கையில் பார்த்து டெவலப் ஆன பெரிய ஆர்ட் ஃபார்ம் சினிமா தான். மற்றதெல்லாம் பெயிண்டிங், ஸ்கல்ப்டிங், மியூசிக் எல்லாம் நம்ம காலத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக டெவலப் ஆன ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ். சினிமா தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எங்கே நாமிச்சு எங்கே போயிட்டுருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அவ்வளோ டெவலப்மெண்ட்டு. நம்ம கதை சொல்றோம், அது எல்லாரும் பார்க்கணும். கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காம போலாம், பட் தட் இஸ் ஃபைன். பட் ஆஸ் லாங் அஸ் தே ஹேவ் அன் ஒபினியன் அபவுட் இட், ஈவன் இஃப் தே ஹேட் தி ஃபிலிம் இட் இஸ் ஃபைன். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒபினியன் வருது இல்ல, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சூப்பர். இப்போ வந்து உங்கள்கிட்ட வரணுங்க, இந்த டைட்டில்லாம் எங்கே பிடிக்கிறீங்க நீங்க? பூவரசம் பூ பிபி, அதுக்கடுத்து சில்லு கருப்பட்டி, 7, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இந்த நீங்களே வந்துட்டு ஹலிதா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ அது திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவீங்களா ஒவ்வொரு படத்துக்கும் வந்துட்டு இந்த டைட்டில் எப்படி, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். அப்படிலாம் இல்லை, இயல்பாக வர்றது தான். ஓகே, ஃப்ளோவில் ஓகே அப்படியே போகும்போது நம்ம என்னவா இருக்குமோ அது தானே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம படைப்பில். ஸோ நான் ரொம்பவுமே இந்த பழமை விரும்பி தான், ஓகே, ஒரு மெமரி கேட்பறேன். ஸோ எனக்கு அது பிடிக்கும், சில விஷயங்கள் வார்த்தைகள்லாம் நம்ம இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படிதான் எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக அமைதியாக பேசுவீங்க, குரு முன்னாடி அப்படி பேசுறீங்க. ஓகே, இல்லை அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏடியா ஜாயின் பண்ணும்போது காலேஜில் இருக்கா சின்ன பொண்ணு, ஓகே, இப்போவும் சின்ன பொண்ணு தான், ஒன்றும் இன்னும் ரொம்ப குட்டி. ஸோ வந்துட்டு இந்த அமைதியாக வந்துட்டு நாங்கள் ஹைவேல ஷூட் பண்ணோம். அப்போ வந்துட்டு லாரி கிரியெல்லாம் வரும், அவ பாட்டுக்கு இதை விட இன்னும் சாஃப்டாக இருப்பாங்க, டிராஃபிக்கை நிறுத்திடுவான் ஏதாவது ஒன்று, அட்லீஸ்ட் அங்கே ரோட்லேயாவது படுத்து டிராஃபிக்கை நிறுத்திடுவான். ஸோ அந்த பாட்டுக்கு சொன்னால் நடந்துடும், ஆக்சுவலி சொல்லக்கூட வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு நடந்துடும். ஜிஎஸ்டி ரோடு, மெட்ராஸோட அப்ரோச் ரோடு, அங்க வந்து 30 செகண்ட்க்கு 10 வண்டி போகும். அப்புறம் இல்லனா கெஞ்சி ஏதாவது ஒன்னு பண்ணேன் ரோட்ல போயினா, அண்ணா ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் சொல்லிட்டு, அது அந்த மாதிரி அது எப்பவுமே அப்படிதான் பார்க்கும்போது அவங்க சாஃப்ட் நேச்சர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க என்னது தப்பா சொல்ற கட்டம் அப்படி இல்ல, நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் நான் ரிஃப்ளெக்ட் மிரர் மாதிரி. ஆஹா, நான் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லி இது பட்டாங்க. ஓகே, நம்ம சாஃப்டாலாம் பேச வேணாம், இதாவே பேசுவோம், நார்மலாவே பேசுவோம். இப்போ வந்து உங்க படங்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கேரக்டர் நேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சன் ஆஃப் கண்ணு, பிகிலு, பெரிய அண்ணன், சின்ன தம்பி, அதுக்கடுத்து வந்து வத்தி குச்சி, அது எனக்கு வந்து என்னன்னே தெரியல. இப்போ ஒரு படம் வந்து ஒரு கனவுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வா குவாட்டர் கட்டிங்னா சான்ஸே கிடையாது, ஒரு குவாட்டரை தேடி தான் கதையே. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட மேக்கிங் லெவலே வேற மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்டாண்டில் ஏதாவது கிட்டத்தட்ட 2010 வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும், இது வந்து ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிலாமல் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, ஒரு படைப்பு ஒன்று கொடுக்குறமா, இத்தனை வருஷம் கழிச்சு பேசுகிறாங்களா, அந்த ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறீங்க? அந்த டைம்ல வந்துட்டு இந்த கதை இதை வந்து நம்ம சொல்லணும், இதை வந்துட்டு எப்படி சொல்றோம், அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலி பெருசா போகும். நம்ம டைம் போறது பொறுத்து என்ன சுச்சுவேஷனோ இல்லை நம்மளோட மென்டல் க்ரோத் ஏதோ ஒன்று அது மாறிட்டே இருக்கும். பட் அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய யோசனை இல்லை, ஓகே இந்த கதையை இப்படி. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எங்களோட லைஃப் அப்ரோச்சும் இதனாலும் ஓகே அதனாலும் ஓகேன்ற மாதிரி தான் ஒரு அப்ரோச். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப ரியலாக இல்லாமல் அது கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஷூட் பண்ணலாம். ஜேனரே வந்து உங்கள் கிராஃபை என்னால் பிடிக்க முடியல, இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராஃப், ஒவ்வொரு ஸ்டோரி ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக வந்து நான் தெரியல, எனக்கு ஒரு கதை வந்து யோசிக்கும் போது எப்படி அது நம்ம பார்த்த விஷயத்தோட பிரதிபலிப்பாக இருக்குமா, இல்லை எப்படி அது கதை வந்து உருவாகும், அதோட பாயிண்ட் எப்படி, அது இனிஷியல் பாயிண்ட், இது பொதுவான கேள்வி தான். பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது எப்படி
டைட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயத்துல தான் அந்த கதை பண்ணது. ஓகே ஓகே. சோ பல விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோம், நம்ம நம்மளோட அக்கறையில தான் வருதோ அப்படிங்கிற மாதிரி விஷயம். இப்போ இவங்க இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, யூஎஸ் போயிட்டு வந்து அது அந்த விஷயம் பார்ப்போம். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஓரம் போ வந்தப்போ அவங்க சின்ன சின்ன விஷயம், இந்த கலர்ஸ் அங்கே போயிட்டு வந்தோடனே எல்லாமே கலர்ஃபுல்லாக கொடுத்து பார்த்து எக்ஸைட் ஆவாங்க. பிரியாணி குடம் கலர் அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படிதான் அந்த விஷயம் தான் ஓரம் போல பார்த்தேன். ப்ளஸ் அந்த ஸ்டோரி பார்த்தா அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த ஏர்ஜ் தான், அப்போ என்ன புஷ் பண்ணுதுன்னு. நாங்கள் கதையை பற்றி பேசும்போது வேற வேற மேட்ரு பேசிட்டு இருப்போம், காசி ஒன்றும் வேலைக்கே ஆகாது. பட் ஏதோ ஒன்று வந்து ரெண்டு பேரையும் எக்ஸைட் பண்ணும், எக்ஸைட்மெண்ட் வரும், ஏதோ ஒரு டாபிக் இதை பத்தி இல்லை. ஸோ அது நிறைய விஷயம் பத்தி பேசுவோம். அவர் சொன்ன மாதிரி நிறைய இது வந்துட்டு அது ஒண்ணுமே யூஸ் இல்லாம தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆச்சுன்னா அப்ப அதை வந்துட்டு எப்படி கதையா பண்ணலாம், லைக் ஒரு ஒரு க்வெஸ்சன் ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் ஓகே அது வந்துட்டு அது எப்படி கதையாட்டுறாங்க, அது வந்துட்டு எந்த செட்டிங்கில் வைக்கலாம். இப்போ ஆக்சுவலி விக்ரம் வேதாவுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாலிட்டிக்ஸு இல்லைன்னா வந்துட்டு இது பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஸோ ஒரு ஐடியா வந்துடும், அதுக்கப்புறம் அது எப்படி செட் பண்ணலாம், அதுக்கு யார் கேரக்டர்ஸ் அவங்க என்ன பேசுவாங்கன்ட்டு. பட் அந்த ஒரு பேஸ் அந்த ஒரு ஒரு ஹேங்கர் மாதிரி அது ஒன்று இருக்கும். ஸோ தட் வில் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் த ஹோல் ஸ்டோரி. தீம்னு சொல்லுவாங்கல்ல கதையோட, அலிதாவோட படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங் தீம் இருக்கு, இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டு. அது அஸ் அ டேரக்டரா இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது அந்த கால் நீங்க தான் எடுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஹோல் பிக்சர்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சீன்ல இதை பெட்டர்மெண்ட் பண்ணலாமேன்னு அந்த ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபைனல் கால் உங்க இது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெர்மிஷன் கொடுப்பீங்களா ஆர்டிஸ்ட்டுக்கு, ஓகே நீங்க ஒரு ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிருங்க, அதில் எது தேவை அந்த மீட்ரு எது தேவை நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன். இப்போ அது சில இடத்துல பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒன் மோர் கேட்கறதுக்கே தயங்கும். ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, ரொம்ப ஸ்கில்ஸ் ஓரியன்டாக. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக எப்படின்னா அவங்க ஒரு ஸ்கில் வளர்த்துப்பாங்க, அதில் வந்துட்டு அவங்க மாஸ்டர் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸாக நினைக்கிறேன். இன்னொன்று வந்து எனர்ஜி ராஸ் அவங்களுக்கு இருக்க ட்ரூத், அது வந்து எப்படின்னா அவங்க போக்கில் விட்டுட்டோம்னா அவங்க விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை விட்டுட்டோம்னா அவங்க நடிக்கிறாங்கன்னே வரக்கூடாது. இன்கேஸ் யாராச்சும் சூப்பராக பண்ணிங்க சார் அப்படின்னு கை கொடுத்தா அவங்க அஃபண்ட் ஆகணும், அந்த மாதிரியான ஒருத்தவங்க அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது யார் ஹூஸ் ஆக்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மீட்டர் இருக்குது. அண்ட் டைரக்டரோட மெயின் ஜாப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க வந்து ஒரு மீட்டர்ல பேசுறவரை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு ஒரு மீட்டர்ல பேச வச்சீங்கனா இல்ல அது என்ன இருந்தாலும் வில் சீம் லைக் எ லை. சோ நீங்க வந்து இந்த காஸ்டிங் ப்ராசஸ்ல வந்து அக்கார்டிங் டு த கேரக்டர் ஒரு 80% வந்து அந்த பர்சன் வந்து அந்த கேரக்டரா இருந்தாருனால தென் இட் இஸ் வெரி ஈஸி டு டேக் தம் ஃபர்தர் அஹெட் ஆன் தட். இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்ம டைரக்டர்ஸாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுடைய ஆக்டர்ஸ் ஸ்டாராக இருக்கலாம், இல்லைன்னா நியூ கமராக இருக்கலாம், இல்லைனா இந்த ஃப்ரெஷ் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த வேர்ல்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இப்போ அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கும். லைக் வந்துட்டு அது வந்துட்டு நான் இப்போ ஒரு பயங்கரமான மாஸ் டயலாக் சொல்ல போகிறேன்னு இருக்காது, இந்த கதைக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ லைக் இப்போ அவங்க வேறு ஏதோ அவங்க பிரச்சனைலாம் பேச போகிறாங்க, அவங்க இவன் சொன்னால் அவங்களுக்கு அந்த இது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, அவங்க அந்த வேர்ல்டில் கலந்துடுறாங்க. ஸோ அப்படி வரும்போது இல்லை நமக்கு தான் அட்வான்டேஜ். ஆக்சுவலி யார் கூட டைரக்ட் பண்ணணும், கண்டிப்பாக இவர் கூட டைரக்ட் பண்ணணும், இவர் நம்ம வேவலத்தில் இருக்கார், நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்காங்களா? யார் வந்தாலும் காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துக்கு டிஜிட்டல் உலகத்துக்கு வேற மாதிரி பூமா இருக்கும் சார். உங்களுக்கு All of them, we know.
would love to work with Rajini sir, with Kamal sir, with Vijay sir, with Rajit sir. இருக்கும் இப்போ அஸ் அ கிரியேட்டராக அவங்கள எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து சுதா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அடுத்து உங்களோட அசோசியேட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? எனக்கு ஜோ மேம் வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க லைக் சிலுக்கருப்பட்டிக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. சிலுக்கருப்பட்டி நம்ம பண்ணணும், நம்ம வந்து இந்த படத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுமே அவங்க இன்னார் தான் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் என்னை பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் அந்த படம் வந்து அவங்கள அந்த டெசிஷன் எடுக்க வச்சு, அதுவே எனக்கு பெரிய விஷயம். படத்தோட 50th டே தான் நான் அவங்கள பார்க்குறேன். ஓ, அதுக்கு முன்னாடி ஃபோனில் தான் பேசினேன். ஓகே, ஃபோனில் பேசும்போது எனக்கு அதுதான், இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன தான் படத்தை ரிலீஸ் பண்ணால் இப்போ பர்சனலாக அவங்க யாருன்னே தெரியாதுல்ல. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப கட்சியாக எப்படி அது பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப தன்மை, ரொம்ப ரொம்ப தன்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்துட்டு லைக் ரொம்ப இப்போ நீங்கள் ஆர்ஜே டூ டைரக்டர் ஆகும்போது ஒரு ஒரு பதட்டம் எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ, ஏன்னா எப்படின்னா ஒரு நம்ம என்ன நல்ல மாசு சம்பளத்துக்கு இருக்கோம், ஓகே அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், அதுக்கப்புறம் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுக்கிறீங்க, அதில் சக்ஸஸ் அடைகிறீங்க. இப்போ ப்ரொடியூசர், அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப், அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேருமே? ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த இப்போ இதுவும் என்னென்னா வந்துட்டு இப்போ நமக்கு பிடிச்ச கதைகள் நம்மளால் வந்துட்டு எவ்வளோ படம் பண்ண முடியும், அது கொஞ்சம் தான் பண்ண முடியும். பட் நமக்கு பிடிச்ச கதைகள், நமக்கு பிடிச்ச ஃபில்ம் மேக்கர்ஸ், ஓகே அது வந்துட்டு நம்ம ஏதாவது லைக் அதில் நம்ம ஒரு பாட்டாக இருந்தோம்னா அதுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது வச்சுக்கோங்களேன். நாட் லைக் இல்லைன்னா எனிவே படம் நடக்க போகுது, அது கிடையாது. வி ஆர் ஓன்லி ஃபெசிலிட்டேட்டிங் ஹர் ஸ்டோரி, ஹர் விஷன் மாதிரி. இந்த ஸ்பேஸ் வந்து இட்ஸ் அ வெரி அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்பேஸ். ஓகே, ப்ரொடியூசராக இருக்கிற ஸ்பேஸ் இல்லை. யூஸ்வலி எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே வந்து அந்த ப்ரொடியூசர் தான் வில்லன். அது பட்ஜெட் வாங்குறதுக்குள்ளேயும் எப்பவுமே வந்து டைரக்டர் ஹீரோ, ப்ரொடியூசர் வில்லன், இப்படிதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு இதுன்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டர்ன் வச்சுங்களேன். எங்களோட வந்து சி லைக் வி ஆர் கோயிங் பிஹைண்ட் ஸ்டோரிஸ் விச் வி ரியலி லைக். பட் அது சொல்றது வந்து த டைரக்டர், த ரைட்டர். ஸோ அது வந்து அவங்களோட போக்கில் விட்டுணும், எங்களோட லிட்டில் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எங்களுக்கு இது தோணுது. ஓகே, இட்ஸ் யோர் சாய்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம வந்து டைரக்ட் பண்ணும்போது காலையில் 6 மணிக்கு போயிட்டு லோ 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 லோன்னு ஓடணும், ப்ரொடியூசராக இருக்கும்போது 9 மணிக்கு வந்துட்டு ஜூஸ் வருது, பரவாயில்ல ஹீரோயின் மாதிரி இருக்கு, ஜூஸ் ரொம்ப எல்லாம் நல்லா நடக்குதாப்பா, நம்ம போயிட்டு காசை வந்து அக்கௌண்ட்டில் போட்டலாம் அப்படின்னு தோணும். நல்லா ஹலிதா ஷூட் பண்ணும்போது அவள் டைரக்ட் பண்ணது பார்க்குறதுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக, ஆனால் வந்துட்டு ஏதோ ஒன்று செம ஒர்க் ஒன்று நடந்துட்டுருக்கேன்ட்டு. அங்கே அவங்க ஷூட்டுக்கு போகும்போது லைக் அது வரைக்கும் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ்லாம் வந்து போட்டு காமிப்பாங்க, அதை பார்த்துட்டு நானும் காயத்ரி வந்து சூப்பராக இருக்கு. அம்மா ஹரிதா, ஹரிதா கிட்ட போய் சொல்லி, கனி கிட்ட போய் சொல்லி, மணி கிட்ட போய் சொல்லி, ஒரு ஃபுல் ரவுண்டா சூப்பர் 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 சூப்பர். இல்லை இதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன், ஏன்னா நான் நிறைய ரொம்ப வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, ஜென்ரலாக ஒரு டைரக்டர் வந்து தன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்கன்னு தனியாக அவங்க இது பண்ணுறது விரும்பாத டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட அசிஸ்டன்ட் டேரக்டரை வந்து டேரக்டராக்கி அழகு பார்க்குறதுன்னு இருக்கல்ல, அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது, அதை இவ்வளோ தூரம் பண்ணுறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். நான் அதனால எஸ் பிக்சர்ஸ் நான் ரொம்ப சங்கர் சார் பண்ணியிருக்காரு,
இப்போ இவங்களோட அதை விட இந்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸுங்கிறது வந்து எனக்கு என்னென்னா சில டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப நம்மளோட வேவ்லென்த்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக நான் இதை சொல்லலை, ஜென்ரலாக ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஏன்னா அது ரொம்ப வியாபாரமாகவும் இவங்க ரொம்ப ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க சில விஷயங்கள் க்ரியேட்டிவ். இது அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் பிரிட்ஜாக வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஜென்ரலாக க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்னால் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நிறைய கதைகள் இருக்குது, எல்லாருமே புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கான்னு தெரியாது. ப்ரொடியூசர்ஸோட கஷ்டங்களை டேரக்டர்ஸ்க்கு புரிஞ்சுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ இப்போ சார் மேம் வந்து அவங்க பண்ணுற ஃபஸ்ட்டு இது மாதிரி நிறைய பண்ண போகிறாங்க, அசோசியேட்டட் ஆகி நிறைய இது பண்ண போகிறாங்க. பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு கான்வர்சேஷனை போச்சு. தேங்க்யூ.